ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப் ஃபைவ் ஜாமி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் டூ வீடியோ, ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம், அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த அஞ்சு படம் தமிழ் டப்பில் இருக்குது. டவுன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ண பண்ணி பாருங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், படத்தில் ரொம்ப ஆர்ட் சீன்ஸ்லாம் இருக்கனால கண்டிப்பாக 18+ மட்டும் தான் பார்க்கணும். 18+ மட்டும் தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அஞ்சாவது வீடியோ படம் தாங்க ரெசிடென்ட் ஈவல். மொத்தம் ஆறு பாட்டு, இந்த ஆறு பாட்டுமே தமிழ் டப்பில் இருக்குது. அஞ்சாவது இடத்துல போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு மொக்க பாடம் நினச்சிடாதீங்க. இது சமைட் மூவி. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் சயின்டிஸ்ட் வந்து சில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த லேப்லேருந்து சில வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டால் ஹியூமன்ஸ்லாம் ஜாம்பியாக மாறிடுறாங்க. இப்படி இந்த ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட அடுவில் ஹீரோனி என்னென்ன பண்ணாங்க இந்த மொத்த ஆறு பாட்டிலுமே சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுல் ஆர்-ரேட்டட் ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக இந்த ஆறு படத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் அப்படியும் இருக்குது. ஆலிஸ், இது என்னோட வாழ்க்கை, என் வாழ்க்கையோட இறுதி அத்தியாயம். இந்த வீடியோ நாலாவது தவிர படம் தாங்க ஜாம்பி நைட். 2013 வந்த இந்த படம் ஐஎம்டிபியில் 3.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இவ்வளோ கம்மியாக ரேட்டிங் கொடுத்தாங்க ஏன்னு தெரில, இருந்தாலும் சூப்பர் படம் தான். சரி, அவங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு நைட், இந்த நைட்டில் ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவில் ரெண்டு ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவில் இந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா இருந்தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பழைய கதை தான், பட் இருந்தாலும் ஹாரர் சீன்ஸ் தான் சூப்பராகும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். தமிழ் டப்பிள் இருக்குது. இந்த வீடியோ ரெண்டாவது படம் தாங்க டெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கு. ஏகப்பட்ட தமிழ் டப்டு ஜாமி மூவிஸ் ஏகப்பட்டதுக்கு. ஏன் இந்த படத்தை போட்டேன்னா, ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் வரைக்கும் ஒரே சிரிப்பு தான். சிரித்து சிரிச்சு உங்களுக்கு வயிறு வலிக்கும். அப்படிப்பட்ட காமெடியான ஜாமி மூவிஸ் இது. கதை ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்டை தங்குறாங்க. அந்த டைம் ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இப்படி இந்த அட்டாக்லேருந்து இந்த ஆறு ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையா தாங்க இந்த படத்தோட ஒரு பழைய ஸ்டோரி. இருந்தாலும் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் ஜாமி வந்து பாட்டு பாடும் டான்ஸ் ஆடும். அப்படிப்பட்ட ஜாமி இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம். தமிழ் டப்பில் இல்லை. Oh, my words. What are they doing? Oh, they're dancing. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்பர் ஒன் டாப் ஒன் எடுத்துக்கிற படம் தாங்க டான் ஆஃப் தி டெட். 2004 வந்து இந்த படம் ஐஎம்டிபியில் 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. எனக்கு ஹாரரும் சூப்பராகணும், த்ரில்லிங்கும் சூப்பராகணும், முக்கியமாக கதையும் சூப்பராகணும் நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது கதை தான். ஹீரோனி காலேஞ்சு பார்த்தா அவள் பொண்ணு வந்து ஜாமியாக மாறிடுறா. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கடிக்க, அதாவது ஹீரோனியோட ஹஸ்பண்டை கடிக்க, இப்படி வைரஸ் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே வந்து ஹீரோ எப்படியா தப்பிக்கிறான். வீட்டு வெளியே போய் பார்த்தா வெறும் போர்க்களம் மாதிரி இருக்குது. இவளை மாதிரி இந்த ஜாமி கூட்டத்துலேருந்து தப்பிச்சு ஒரு ஆறு பேரை பார்க்குறான். கேஸில் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. முக்கியமாக ஹாரருக்கு பஞ்சமே இல்லை, த்ரில்லிங்கு சொல்ல வேணும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். முக்கியமாக தமிழ் டப்பிள் இருக்குது. இதோட இந்த அஞ்சு ஜாமி மூவிஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்ட் ஒன் வீடியோ போய் போட்டிருக்கேன், டைம் தான் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் அஞ்சு சூப்பரான படங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு தான் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.